எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MEC இன்டர்வியூ கொஷின்ஸில் ஆன்டிஃபோர்ஜரி டோக்கன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிஃபோர்ஜரி டோக்கன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டொமைனில் ஹோஸ்ட் ஆகிருக்கு, abc.com-ல ஹோஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளை அட்டாக் பண்ண வர போகிற அட்டாக்கர் அவர் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காரு, அவர் வந்து 123.com சொல்லி வச்சுருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 123.com-லேருந்து நம்மளோட abc.com-ஐ வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏதோ ஒரு மெத்தட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி வேல்யூ எடுத்துட்டாருன்னா அதுதான் வந்து கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. வேறு ஒரு டொமைன் ஆர் வேறு ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்க மெத்தடை வந்து இல்லீகலாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி சம் டேட்டாவை திருடுனாங்கன்னா அதுதான் வந்து கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ நம்ம வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து MEC சீரிஸில் யூஸ் பண்ண அதே அப்ளிகேஷன் தான். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருப்போம், லாகின் ஃபார்ம். அந்த ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற வீடியோ சீரிஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அதே ஃபார்ம் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போது நம்ம அந்த ஃபார்ம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்லி டைப்பாக க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்ட்ராங்லி டைப்பாக க்ரியேட் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து ஆன்டிஃபோர்ஜரி டோக்கன் சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்மளோட அப்ளிகேஷன் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரன் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து abc.com அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிங்க. இது வந்து நம்மளோட சைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக்கருக்கு ஒரு சைட் வேணும் பார்த்தீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சீரிஸில் வந்து ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம், கட் ஆப்ரேஷன் சொல்லி. அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து இப்போ அட்டாக்கராக அட்டாக்கராக ஆக்ட் ஆக போகுது. இது வந்து அட்டாக்கர், இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ 64245 என்றது வந்து நம்மளோட ஓன் அப்ளிகேஷன். இந்த 4200 வந்து நம்மளோட அட்டாக்கரோட அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் டேட்டா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட MEC-யில் இருக்க இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் ஃபார்மை இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே தான் வரும், இந்த மெத்தடுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அட்டாக்கர் சைட். அட்டாக்கர் சைட்னா இப்போ இங்கே இந்த அட்டாக்கர் சைட்லேருந்து நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு போயிடுவோம். அதுதான் வந்து இப்போத்தி நம்ம வந்து அட்டாக்கர் சைட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி இருக்க கோட் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியாக சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து ஆக்ஷன் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட MEC அப்ளிகேஷனோட URL. MEC அப்ளிகேஷனோட URLனு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இந்த URL எடுத்துக்கலாம். இந்த URL எடுத்து நான் ஆக்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் தென் வந்து மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு அதில் 2 இன்புட் இருக்குது. ஸோ அதை நான் மேனுவலாக இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது வந்து ஒரு அட்டாக்கர் சைட்டு. அதனால் வந்து எல்லாத்தையும் நான் வந்து மேனுவலாக இங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் அதை. ஓகேங்களா? நேம் அண்ட் தென் வந்து வேல்யூ. அதே மாதிரி வந்து பாஸ்வேர்ட் அண்ட் தென் வந்து ஒரு பட்டன். இந்த பட்டனில் என்ன கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆக்சஸ் MEC அப்ளிகேஷன். இங்கே நேம் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா இந்த நேம் கொடுக்க போகிறேன். ஏன்னா இதுதான் அதோட ஆக்சுவல் நேம். ஸோ நேம், யூசர் நேம் அண்ட் தென் வந்து பாஸ்வேர்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் admin சொல்லி தான் ஆக்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே admin கொடுக்க போகிறேன். இங்கேயும் admin. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக்கர் சைட்டான ஆங்குலர் அப்ளிகேஷன்லேருந்து என்னோட MEC அப்ளிகேஷனில் டேரெக்டாக லாகின் பண்ண ஒன்று ஒரு மெத்தட் ஃபயர் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து டெம்பரரியாக வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த URL போகும். இந்த URLல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதை மாற்றணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து admin சொல்லிட்டு போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட 4200 ஆங்குலர் அப்ளிகேஷன் மாறிச்சு, ஆக்சஸ் MEC அப்ளிகேஷன் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து ஆங்குலர் அப்ளிகேஷன் 4200-லேருந்து ஹிட் கொடுக்குறேன். ஹிட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட MEC அப்ளிகேஷனான 6 275 இந்த அப்ளிகேஷனில் இருக்க மெத்தடுக்கு ஈட்டு வந்துடுச்சு. இதுதான் வந்து கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் F10 கொடுத்து போகிறேன்னா எனக்கு வந்து லாகினும் ஆகிடுச்சு. ஸோ லாகின் ஆகி என்னோடய 4200 வந்து 64245 மாறிடுச்சு. இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு டொமைன் வேறு ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம அப்ளிகேஷனோட ஒரு மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஆக்சஸ் பண்ணி இன்கேஸ் நான் வந்து இப்போதைக்கு அது லாகின் ஆகிருந்துச்சு. இப்போ லாகின் தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி சம்திங் சீக்ரெட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஸோ வந்து அவங்க வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மேபி திருடவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து இந்த ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கனும் அண்ட் தென் வந்து இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன். இது ரெண்டும் யூஸ் ஆக போகுது. இது ரெண்டும் யூஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம லாகின் பண்ண உடனே ஹிட் ஆகிற மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு ஆட்ரிபியூட் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் வந்து ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். இந்த மெத்தட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ரன் பண்ணிவிட்டு ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அகெயின் ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு போவோம். ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நம்ம அகெயின் வந்து நம்மளோட இந்த MEC அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே ஹிட் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் இங்கே இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா த ரெக்வயர்ட் ஆன்டி ஃபோர்ஜரி ஃபார்ம் ஃபீல்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுதான் வந்து ஆக்கர் சைட் 4200ன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நான் போகிறேன் லோக்கலோஸ் 4200. இது நம்மளோட ஆக்கர் சைட். நான் இங்கே வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணணுன்னா எனக்கு வந்து நம்மளோட MEC அப்ளிகேஷனுக்கு வந்துடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சு நம்மளோட டேட்டா எதுவும் வெளியே ஷோ பண்ணலை. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு நம்மளுக்கு தெரியாத டொமைன்லேருந்து இப்போ நம்ம அட்டாக்கர் சைட்லேருந்து ட்ரை பண்ண சொல்லும் நம்மளுக்கு வந்து டோக்கன் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட சைட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போதைக்கு. ஸோ நம்ம MEC அப்ளிகேஷனுக்கே வரேன். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம் வேலிடேட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து ஃபார்மில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன். இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் சொல்லிட்டு இப்போ இது எங்கே செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட ஆக்சுவல் ஃபார்ம் MECயில் இப்போ நான் இதை காமிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ கன்சோலில் போயிடுங்க. போய்ட்டு எலமெண்ட்ஸில் போயிட்டு நம்மளோட ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேம் ப்ராப்பர்ட்டியில் வந்து ரெக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் டோக்கன் சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து டைனமிக்காக செட் ஆகும். ஓகேங்களா, இப்போது ஒரு டோக்கன் இங்கே செட் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து இன்னொரு டோக்கன் எங்கே செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கன்சோலில் போயிடுங்க. அப்ளிகேஷனில் போங்க. அப்ளிகேஷனில் போய் குக்கீஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோக்கன் செட் ஆகிருக்கும். இது வந்து HTTP குக்கின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபார்ம் சப்மிட் ஆக சொல்ல நம்ம ஃபார்ம் வந்து இந்த டோக்கன் அனுப்போம், இந்த டோக்கனை சென்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து இந்த HTTP குக்கியில் ஒரு குக்கி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அந்த குக்கியில் இருக்க வேல்யூவை செக் பண்ணும். ஸோ இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்காது, பட் ரெண்டு வேல்யூவை அது செக் பண்ணணும். செக் பண்ணி ரெண்டு வேல்யூவை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நம்மளை வந்து அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அட்டாக்கர் சைட்லேருந்து ட்ரை பண்ணேன், என்னை அலோவ் பண்ணல. பட் நான் நம்மளோட ஆக்சுவல் சைட்லேருந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட ஆக்சுவல் சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஃபார்ம் டோக்கன் இருக்குது, ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு டோக்கன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து வேலிட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நான் சப்மிட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த ஃபார்ம் டோக்கன் இருக்குது, அந்த ஃபார்ம் டோக்கன் வந்து பாஸ் ஆகும். அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அலோவ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான ஃபார்ம்லேருந்து வந்திருக்கோம், கரெக்டான டோக்கன் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அலோவ் பண்ணுது. பட் நம்ம அட்டாக்கர் சைட்லேருந்து ட்ரை பண்ண சொல்லோ நம்மளுக்கு எந்த ஒரு டோக்கனும் சென்டாக இருக்காது. சென்டாகிறதுனால அது வந்து ஏதோ ஒரு தப்பான சைட்லேருந்து நம்மளை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 ரூபா பண்ணிச்சு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஃபீல்டில் வந்து இந்த மெசேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெசேஜை வந்து எப்படி யூஸருக்கு அட்டாக்கருக்கு ஷோ பண்ணக்கூடாது இல்லை, ஏன்னா தெரிஞ்சிடும் அவருக்கு இதுதான் சொல்லி. ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இது ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி MEC அப்ளிகேஷன்ல இருக்க ரெண்டு மெத்தட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் மெத்தட போடணும் அண்ட் தென் வந்து நம்மளோட கண்ட்ரோலர்ல வந்து வேலிடேட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் அப்படினு சொல்லிட்டு போடணும். இத லாகிங் மட்டும் தான் போடணுமா அப்படினு கேட்டா அப்படி கிடையாது. நமக்கு எங்கெல்லாம் நம்ம ஃபார்ம் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்துலயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓப் இப்போதைக்கு வந்து ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணணும், வேலிடேட் ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.